இந்திய கிரிக்கெட் அணியில் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலம் வெற்றியை தேடித்தந்த தமிழகத்தைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் தினேஷ் கார்த்திக். இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டரில் ஓப்பனிங் முதல் 7 இடம் வரை அனைத்து இடத்திலும் ஆடி வந்த தினேஷ் கார்த்திக் 2004 ஆண்டில்தான் இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக இடம் பிடித்தார். பின் தோனியிடம் தன் இடத்தை இழந்திருந்தாலும் இவர் இந்திய அணியில் அவ்வப்போது இடம் பிடித்து வந்தார். குறைவான ஆட்டங்களில் விளையாடினாலும் பல தருணங்களில் சிறப்பாக செயல்பட்டு அணிக்கு வெற்றியை தேடித்தந்துள்ளார். அந்த வகையில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் பேட்டிங்கில் தினேஷ் கார்த்திக் சிறப்பாக செயல்பட்ட போட்டிகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம். 93 ரன்ஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் 2005. கடந்த 2005 பாகிஸ்தான் அணியின் இந்திய சுற்றுப்பயணத்தில் கொல்கத்தாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியின் தரமான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 156 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருக்க 7 வீரராக களத்துக்கு வந்த கார்த்திக் ராகுல் டிராவிடுடன் இணைந்து 165 ரன்கள் என்கிற ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டிருப்பார். பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்களை மிகவும் நிதானமாக எதிர்கொண்டு பேட்டிங் செய்த அவர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய முதல் அரைசதத்தை பூர்த்தி செய்திருப்பார். அணியின் ஸ்கோர் 331 இருந்த பொழுது 13 பவுண்டரிகளின் உதவியால் 93 ரன்களை குவித்திருந்த தினேஷ் கார்த்திக் ஆட்டமிழந்தார். இவரின் இந்த சிறப்பான ஆட்டத்தினால் இந்திய அணி 195 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 79 ரன்ஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2010. கடந்த 2010 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்தது பலருக்கும் நினைவிருக்கும். அதில் பெரும்பாலானவர்களால் மறக்கப்பட்ட ஒரு ஆட்டம்தான் தினேஷ் கார்த்திக்கின் இந்த ஆட்டம். 25 ரன்களுக்கு இந்திய அணி சேவாக்கின் விக்கெட்டை பறிகொடுத்த பொழுது 3 வீரராக களத்துக்கு வந்த தினேஷ் கார்த்திக் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்க மறுமுனையில் சச்சின் டெண்டுல்கர் பதற்றமின்றி விளையாடி பல வருட சாதனையை தகர்த்து சரித்திரத்தில் இடம்பெற்றார். அந்த போட்டியில் சச்சின் இரட்டை சதம் அடிக்க அவருக்கு உறுதுணையாக அதிரடியாக பேட்டிங் செய்து கொண்டிருந்த தினேஷ் கார்த்திக் 85 பந்துகளில் 3 சிக்ஸர் மற்றும் 6 பவுண்டரிகளின் வாயிலாக 79 ரன்களை குவித்திருப்பார். 66 ரன்ஸ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏசியா கப் ஃபைனல் 2010. தினேஷ் கார்த்திக் 2010 உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக விளையாடியதன் மூலம் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார். அணியின் 15 வீரர்களில் ஒருவராக இடம்பெற்ற இவரால் 11 பேரில் ஒருவராக இடம்பெற முடியவில்லை. காரணம், இவர் ஓப்பனிங்கில் மாற்று வீரராக மட்டுமே அணிக்கு தேர்வானார். அந்த வகையில் சேவாக் மற்றும் கம்பீர் இருவரும் சிறப்பாக ஆடியதனால் இவருக்கு லீக் போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சேவாக் காயம் காரணமாக விளையாடியதால் அவருக்கு பதில் தினேஷ் கார்த்திக்கு அணியில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி தினேஷ் கார்த்திக் மற்றும் கௌதம் கம்பீர் களமிறங்கினர். இலங்கை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய பேட்ஸ்மேன்கள் கம்பீர் 15 ரன்களிலும் விராட் கோலி 28 ரன்களிலும் தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் யாரும் சோபிக்காவிட்டாலும் தினேஷ் கார்த்திக் தனியாளாக போராடி 66 ரன்களை குவித்தார். இந்திய அணியில் வேறு யாரும் 50 ரன்கள் கூட தொடவில்லை. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 268 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பின்னர் 269 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 187 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இந்திய அணி 15 ஆண்டுகளுக்கு பின் ஆசிய கோப்பையை கைப்பற்றியது. சிறப்பாக ஆடிய தினேஷ் கார்த்திக் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். 129 ரன்ஸ் வெர்சஸ் பங்களாதேஷ் 2007. 2007 இந்திய அணி வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. அதில் மிர்பூரில் நடைபெற்ற 2 டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த தினேஷ் கார்த்திக் மற்றும் வாசிம் ஜாஃபர் இருவரும் சிறப்பாக விளையாடினர். ஸ்கோர் 175 இருந்தபொழுது தினேஷ் கார்த்திக் 82 ரன்களில் ரிட்டையர்ட் ஹேட் ஆனார். பின்பு களமிறங்கிய கேப்டன் ராகுல் டிராவிட் வாசிம் ஜாஃபருடன் இணைந்து ஆடினார். சிறப்பாக ஆடிய ஜாஃபர் சதம் விளாசினார். அவர்
138 ரன்கள் எடுத்திருந்த பொழுது காயம் காரணமாக வெளியேறினார். இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் எதுவும் இழக்காமல் 326 ரன்கள் எடுத்திருந்தது. சச்சின் மற்றும் டிராவிட் களத்தில் இருந்தனர். இரண்டாம் நாள் களமிறங்கிய இந்திய வீரர் டிராவிட் 129 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் மீண்டும் களமிறங்கிய தினேஷ் கார்த்திக் சச்சின் டெண்டுல்கருடன் இணைந்து ஆடினார். சிறப்பாக ஆடிய தினேஷ் கார்த்திக் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தனது முதல் சதத்தினை பதிவு செய்தார். பின்னர் சச்சின் டெண்டுல்கரும் சதமடித்தார். சர்வதேச டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் முதல் 4 வீரர்கள் சதமடித்தது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இறுதியில் இந்திய அணி 610 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்தது. இந்த போட்டியானது தினேஷ் கார்த்திக்கின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு போட்டியாகும். இந்த போட்டியில் இவர் அடித்த 129 ரன்களே சர்வதேச கிரிக்கெட்டில் இவரது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். 63 ரன்ஸ் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2007. 2007 ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 ஒருநாள் போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டி கட்டாக்கில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் வீரர்கள் எவராலும் இரட்டை இலக்க ரன்களை கூட தொட முடியவில்லை. ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் மறுமுனையில் தினேஷ் கார்த்திக் மட்டும் நிலைத்து நின்று ஆடினார். கடைசியில் அவரும் 63 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். இந்திய அணி 189 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் 7 வீரர்கள் வெறும் ஒற்றை இலக்கிலேயே பெவிலியன் திரும்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 190 ரன்கள் மட்டுமே எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் வீரர்களால் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தங்களது விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தனர். இறுதியில் அந்த அணி 169 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. அணியில் சிறப்பாக ஆடிய தினேஷ் கார்த்திக் தான் அன்றைய நாளின் ஆட்டநாயகன் விருதினை வென்றார். 31 ரன்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2006. 2006 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் முதன் முறையாக தன்னுடைய 20 ஓவர் போட்டியில் விளையாடியது. ஜோகனஸ்பர்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 126 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பின்னர் 127 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கணக்கில் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க வீரர் சச்சின் 10 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் சேவாக் 34 ரன்களில், தினேஷ் மோங்கியா 38 ரன்களிலும், தோனி ரன் எதுவும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. கடைசியில் இந்திய அணியின் வெற்றிக்கு இறுதி ஓவர்களில் 17 ரன்கள் தேவைப்பட்டது. தினேஷ் கார்த்திக் 28 பந்துகளில் 31 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்காமல் இருக்க 19.5 ஓவர்களிலேயே இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். கடந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் பினிஷராக களமிறங்கிய இவர் இந்தியாவின் முதல் T20 போட்டியிலேயே பினிஷராக இருந்தது குறிப்பிட தக்கது. சர்வதேச 20 ஓவர் போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக முதல் முறையாக ஆட்டநாயகன் விருது பெற்றவர் என்ற பெருமையும் இவரையே சாரும். 29 ரன்ஸ் வர்சஸ் பங்களாதேஷ் 2018. இந்திய அணி இலங்கையில் நடைபெற்ற நிதாகஸ் கோப்பையின் இறுதிப் போட்டியில் போராடி வென்றது நம் அனைவருக்கும் தெரியும். அன்றைய தினம் இந்திய ரசிகர்கள் அனைவரின் மனதிலும் நீங்காத இடம்பெற்றவர் தினேஷ் கார்த்திக். இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய வங்கதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 166 ரன்கள் எடுத்து 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பின்னர் 167 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய இந்திய அணியின் வெற்றிக்கு கடைசி 2 ஓவர்களில் 34 ரன்கள் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட இந்திய அணி தோற்றுவிட்டது என்று எண்ணிய ரசிகர்களின் நினைப்பை மாற்றினார் தினேஷ் கார்த்திக். அந்த ஓவரில் அவர் 22 ரன்கள் குவித்தார். பின் இறுதி ஓவரில் 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத விஜய் சங்கர் ஆட்டமிழந்தார். கடைசி பந்தில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் சௌமியா சர்க்கார் வீசிய அந்த பந்தை சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார் தினேஷ் கார்த்திக். 8 பந்துகளில் 29 ரன்களை குவித்த அவர் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.